மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தம்பி போவமா சேனல்ல இருந்து politician Thuglife part 2. சீமான் தங்க்லைஃப், ஜெயலலிதா தங்க்லைஃப், கலைஞர் தங்க்லைஃப் அந்த வீடியோக்கு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம கீழ ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படினா Black ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கொண்டு கொண்டு வரும். ஓகே, இப்ப வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம தமிழ் politician தங்க்லைஃப் part 2 தான் பார்க்க போறோம். நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இப்போ நான் செகண்ட் பார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு 10K லைக் வந்தால் நான் தமிழ் politician தகுலிஃப் பார்ட் 3 பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம தகுலிஃப் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தகுலிஃபே மங்களகரமாக டிஎம்கேவின் முன்னாடி அண்ணாக்கிட்டே ஆரம்பிச்சிடலாம். இந்த தகுலிஃப் நான் தமிழ் தகுலிஃப் பார்ட் 6 தான் போடலான் இருந்தேன். பரவாயில்ல, politician தகுலிஃப்னால இதில் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிட்டேன். இந்த தகுலிஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், நம்ம எந்த மொழிக்கு எதிரானவங்க கிடையாது. யார் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம். நம்ம மொழி இம்போஷனை தான் எதுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம தகுலிஃப் பார்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ டெவலப் ஆகி இவ்வளோ டெக்னாலஜி இருக்க டைம்ல ஹிந்தி ஏதோ ஒரு வகையில் இம்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் எந்த வகையில் ட்ரை பண்ணாலும் ஹிந்தி இம்போஸ் மட்டும் தமிழ்நாட்டில் பண்ணவே முடியல. இப்போவே இந்த டைம்ல தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி கொண்டு வர இவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. 1960ல சொல்லவே வேண்டாம், பல வகையில் ட்ரை பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி கொண்டு வர்றதுக்கு. அப்போ ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர கொண்டு பண்ண முடியல. ஒரு மொழி போரே உண்டாச்சு ஹிந்தி தடுக்கிறதுக்காக. அந்த டைம்ல உள்ள கொண்டு வர என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்து ஒண்ணுமே முடியலன்னு கடைசியில் ஒரு ஸ்டெப் இறங்கி ஹிந்தி நீங்க ஈஸியா கத்துக்கலாம், தமிழ் அளவுக்கு ஹிந்தி கஷ்டம் கிடையாது, 3 மாசத்துல நீங்க ஹிந்தி கத்துக்கலாம், சோ ஸ்கூல்ல ஹிந்தி சேர்த்து படிங்கன்னு சொல்லி இப்படி இறங்கி வந்தாங்க ஹிந்தி கத்துக்க சொல்லி. இதுக்கு அந்த டைம்லயே அண்ணா கொடுத்த பதில நீங்களே பாருங்க. இப்போது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் ஹிந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, அறிவுறுத்துகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்தது என்று பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்ட ராமானுயா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று என்ன என்றார். அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? கலைஞர் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் அதை வச்சு வேற லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணவர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். 1985 எம்ஜிஆர் பீரியட், இந்த பீரியட்ல கலைஞர் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதில் ஒரு ப்ரொட்டஸ்ட்ல கலைஞர் கைது பண்ணியிருப்பாங்க ஒரு தொண்டர்களோட. மனுஷன் சின்ன சம்பவம் நடந்தாலே வேற லெவலில் வச்சு செய்வார். அவரே தூக்கி ஜெயிலில் வச்சு இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணி கொடுத்தா சும்மா விடுவாரா? அப்போ கேமை இங்கிருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவர் அரெஸ்ட் ஆன அடுத்த நாளே அவர் ஜெயில் ட்ரெஸ்ல இருக்க மாதிரி போட்டோ அடுத்த நாள் எல்லா நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல வந்திருக்குது. இந்த போட்டோ வெளியே வந்ததுமே ஒரு வேற லெவல் சிம்பதி டிஎம்கேக்கு கிரியேட் ஆயிருக்குது. கலைஞர் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த போட்டோவை யாருமே வந்து ஜெயிலுக்குள்ள எடுக்கல, ஜெயிலுக்குள்ள கேமராவும் அலவுட் இல்ல. கன்ஃபார்ம் அந்த போட்டோவை யாருமே உள்ள வந்து எடுக்கல. ஆனா அந்த போட்டோ எப்படி வெளியே போச்சுன்னா யாருக்குமே தெரியல. சோ விசாரிச்சு பாத்துருக்காங்க அந்த போட்டோ எப்படி வெளியே போச்சுன்னு. விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்குது கலைஞர் பண்ண ஒரு வேற லெவல் சம்பவமே. அப்ப கலைஞர் அரெஸ்ட் ஆன டைம்ல இருந்து ஜெயிலரே அதை சொல்றாரு, அதை நீங்களே கேளுங்க. ரிகரசிப் பண்ணி கொடுத்தவொடனே இவருக்கு நம்ம வேலையை அலாட் பண்ணி ஆகணும், அவருக்கு ட்ரெஸ் கொடுத்தாகணும். கைதி உடனே ஆமாம் கைதி விட்ட உடனே கொடுத்தாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு நாங்கள் அவருக்கு வந்து உடுப்பு கையில் கொடுத்துட்டோம். ஏ கிளாஸ் பிரசனன்றனால வந்து இவருக்கு வந்து முழுக்கால் சட்டை ஒரு முழுக்கால் பேண்ட்டு. இன்டர்வியூக்கு வந்துட்டார். இன்டர்வியூக்கு வந்தோன்னு கேட்டு இவருக்கு பார்க்க வந்தவங்கலாம் கைதி உடையில பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதிரி அந்த இடம் முழுசுமே வந்து ஒரு ரெண்டக்கணா அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்டர்வியூக்கெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் மூடு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். நீங்கள் ஏன் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் போய் போட்டு வாங்க, நீங்கள் நீங்கள் பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்களே. அங்க முடியாது, பார்த்துக்க நாளைக்கு பாருது, நாளைக்கு பேசாமல் விட்டார். நான் பார்த்துக்கலாம். காலையில் உங்களுக்கு இந்த சமாச்சாரம் வந்து எல்லா பேப்பர்லையும் கைதியுடைய இடம் கலைஞர் கரன் அணி அப்படின்னு போட்டு என்ன பண்ணாங்க, ஃப்ரண்ட் பேஜில் எல்லா கத்திரிக்கையிலையும் ஃபோட்டோ ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு ஃபோட்டோ வந்து நானே அதான் ஷாக் ஆகிட்டேன். என்னடான்னு பார்த்தீங்கன்னா கைதி உடைய கருணாணி இருந்தால் அந்த ஃபோட்டோ போட்டால் நம்ம தீர்ந்து போல் தெரிஞ்சு. நான் உடனே கூப்பிட்டு இந்த ஃபோட்டோ எப்படி எடுத்தீங்க நீங்கள், யார் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்லாம் ஒன்றும் அலோட் கிடையாது, யார் எடுக்கலையே, எப்படி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு கேட்டால், இது வந்து முன்னாலே எடுத்து வச்சிருந்தது எங்கள் முரசொலி அலுவலகத்தில் ஒரு ஃபோட்டோ ஷாட் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரிலாம் அவரே சரியில் இருக்கிற ஃபோட்டோ எடுத்து ஆக்டர் ராதா ரவி, இவர் ஆக்டர்னு சொல்லலாம், இவர் ஒரு பொலிட்டிஷியன் சொல்லலாம், மனுஷன் ரெண்டுமே சேர்ந்து கலந்து தான் இருக்காரு. இப்போ இவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு எனக்கு தெரியல, அவருக்கே அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரியுமானு தெரியல. மனுஷன் அடிக்கடி மாறிட்டே இருப்பார். இவர் அடிக்கடி கட்சி மாறுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா அவசரப்பட்டு வாய் விட்டுருவாரு. எதிர்கட்சி தின்னா பரவாயில்ல, ஆனால் சொந்த கட்சி அடிக்கடி வாய் விட்டு திட்டிடுவாரு. ரெண்டு அக்யூஸ்டுங்க இருக்காங்க, பெரிய அக்யூஸ்டுங்க, ஒன்று ஐயா மோடிஜி, ஒன்று அமித்ஷா. ஞாபகம் வச்சுக்க,
இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட இந்தியாவிலேயே பிஸியா இருக்கிற ஒரே அரசியல்வாதி, இந்தியாவிலேயே வேற யாருமே கிடையாது. மம்தா பேனர்ஜில சாதாரண குப்பை பண்ண மாதிரி ஒரு பிஸியா இருக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஆளு ஒரு சிலர் மொக்கையாக்கணும்னு சொல்லி இப்ப மட்டும் பல்பு வாங்கல போல அப்பறந்தே பல்பு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு தடவை ஜெயலலிதா அம்மையார் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க பிபிசில இருந்து, கரண் சொல்லி ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்திருப்பாரு, மனுஷன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு கவுத்து விடலாம்னு சொல்லி. He has nothing to do with corruption. Was it vengeance? It was not vengeance. He was involved in a corruption case. அவர் கேள்விகள் ஒரு நெகட்டிவ் டோன்லயே இருக்கும், கொஸ்டின் நெகட்டிவாவே இருக்கும். எப்ப இந்த அம்மாசிக்கும் கவுத்துடலான்னு கேள்வி கேட்டு இருப்பாரு. ஆனா ஜெயலலிதா அம்மையாரும் அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் சலிக்காம ரிப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. You're a very tough person, Chief Minister. People like you have made me so. இந்த இன்டர்வியூ எடுத்த மனுஷன் நல்ல டேலண்டான ஆள் தான் போல, மனுஷன் வரும்போதே அத்தனை நெகட்டிவான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத ஒரே விஷயம், இவ்வளவு நெகட்டிவா கேட்டாலும் அந்த அம்மா இவ்வளவு போல்டா பதில் சொல்லுவாங்கிறது தான். இன்டர்வியூ முடிச்சு போகும்போது கூட நீங்களே எனக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி அவர் ஒரு பொருட்டா கூட பார்க்காம அந்த அம்மா ஒண்ணு பண்ணிட்டு போவாங்க. அதை நீங்களே பாருங்க. ஒருத்தங்களை நேரடியாக திட்டி அவங்க கோவப்படாமல் திட்டணும்னா அது சோவால தான் முடியும். ஒரு மனுஷன் அவர் பண்ணுற பிளான் எல்லாத்தையும் வெளி சொல்லிகிட்டே பண்ணுறாருன்னா அதுவும் சோ தான். கேப்டன் மேல அரசியல் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் ஆனா மனுஷன் ரியல் லைஃப்ல பியூர் கோல்டு. நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறது என்று சொல்றாங்க, அதுக்குரிய காரணம் என்ன? அது காரணம் நிறைய தடவை சொல்லிட்டேன் நானு. இலங்கை தமிழர் என்னைக்கு சிரிக்கணுமோ அன்னைக்கு தான் என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். சும்மாவே அண்ணன் கலாய்ப்பாரு, இதுல அவசரப்பட்டு தப்பா வாய் விட்டுட்டாங்க அவ்வளவுதான். சின்ன நாடு, சின்ன நாடு, நெருப்பு பற்றி அரை மணி நேரத்துல பறந்து வரான் உலங்குருதி. வானூர்தியில வந்து அப்படியே தண்ணிய தூவி அணைச்சிடறான், அரை மணி நேரத்துல ஒரு பொடி மணலை கொட்டி நெருப்பு அணைச்சிட்டு பறந்து போயிடுறான். ஒரு வாரமா எரியுது, என்னன்னு செய்ய தெரியல. நாட்டின் ராணுவ அமைச்சர் இருட்டுல பிடிங்க போய் நாங்க பாக்குறது. ஏமா இருட்டில் சண்டை வந்தா எங்க ராத்திரில தான் நாங்க விடிய கால வச்சுக்கலாம். கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பேனா சிலை வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நம்ம ரீசெண்டா பார்த்த ஒரு மாசான சம்பவம்னு அதை தான் சொல்லணும். அண்ணனே கத்தி தான் பேசுவாரு, அண்ணன் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆப்போசிட்லேருந்து கத்துனா அமைதியாக பேசுவாரா? மினி வட சென்னை படத்தையே ஓட்டி காமிச்சிட்டு ரீசெண்டா பாலிடிக்ஸ்ல நடந்த ஒரு மாசான சம்பவம்னா அது இந்த பய நினைவு சின்னம் வைக்க வேணும்னு யாரும் சொல்லல, ஆனா கடலுக்குள்ள வைக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். எங்க வேணாலும் வைங்க, கடலுக்குள்ள வைக்க கூடாது, அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு வரும். நீங்க கத்திரியெல்லாம் உங்களுக்கும் சேர்த்தா நாங்க பேசிக்கலாம். 1,551.13 சதுர மீட்டரை நீங்க எடுக்கிறீங்க கடல்ல கரையில, அதுக்குள்ள போய் நீங்க பேனா வைக்கணும்னா கல்ல கொட்டணும், மண்ணை கொட்டணும்,
அது அழுத்தம் வரும். அதனால அங்க இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும். உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்க? உனக்கு எதை பத்தி அக்கறை இருந்திருக்க? எங்களை கடற்கரையில புதைக்க விட்டது தப்பு, சரிதா? கடற்கரையில புதைக்க நீ இங்க வேறு போனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறீங்க. பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்க இருந்து வருது? உனக்கு எங்க இருந்து வருவாரு? பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறீங்க. இந்த பொலிட்டிஷியன் தகலிஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு 10K லைக் வந்து நான் பொலிட்டிஷியன் தகலிஃப் பார்ட் 3 பண்றேன். நம்ம பேக்கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே மக்களே, வரட்டா பேக்கப் வரட்டா. எனக்கு காவால வைப்ல இருக்கு, எனக்கு கால்ற வைப்ல இருக்கு. ரொம்ப பெருமையான விஷயம். அதெல்லாம் அவங்களெல்லாம் ஒரு பொட்டாவே எடுக்காம எப்படி பண்ண, இப்படியா எந்த ஒரு பெரிய மனுஷங்களும் பண்ண மாட்டாங்க அப்படிதானே? இல்லை, அவன் இன்டர்வியூ எடுத்தார்ல, அவரே முகத்தை எப்படி வச்சு, நான் வந்து அவங்கள வந்து ஆக்சுவலாக இப்போ நான் அவங்களை கவுத்த போகிறேங்கிற மாதிரி தானே இன்டர்வியூ எடுத்தார். அதுக்கு வந்து அவங்க மாதம் அவர் தகலே கொடுத்தாங்க. ஸோ வீடியோ எப்படி நல்லா இருந்துச்சு? வீடியோ இல்லை, நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் இது பார்ட் 3 வந்து இதில் 10K அவருக்கு லைக் கிடச்சிச்சுன்னா பார்ட் 3 போடுறேன்னு சொன்னார். எங்களுக்கும் அந்த மாதிரி 10K லைக் கிடச்சிட்டா நாங்களும் பார்ட் 3 பார்த்து போட்டுவோம். அப்படியெல்லாம் சொல்ல பாட்டு வீடியோக்கு லைக்கை போட்டு விடுங்க. நாங்களும் இந்த பார்ட் 3 வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் போடுவோம். நீங்கள் கேட்குற வீடியோஸும் போடுவோம். லைக் வருதோ வரலையோ, சப்ஸ்கிரைப் வருதோ வரலையோ, நாங்கள் வீடியோ போடுவோம், போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாமே உங்களுக்காகத்தான். ஓகே, வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.